ஒரு மர்மமான இடத்தை நான் இப்ப காட்ட போறேன். சிவனுடைய விமான கோபுரத்தோட உச்சியில மிகவும் சக்தி வாய்ந்த சட்டநாள்தார் நமக்கு காட்சி தராரு. அவரை ஒரு சுரங்க வழி பாதை வழியா தான் நம்ம பார்க்க முடியும். சன்னதிக்கு முகப்புலியும் தங்க தகடுகள் அடிச்சு வச்சிருக்காங்க, அதெல்லாம் பார்க்கவே அப்படி ஜொலிக்குது. முருகனுக்கு பூஜைகள் நடந்த பிறகுதான் சிவன் அம்பாளுக்கே பூஜைகள் நடக்கும். சிவபெருமான ராமர் வந்து வழிபட்டதாக ஒரு ஐதீகம் இருக்கு. ராமருடைய நண்பர் சடாயுங்கிற கழுகு இறந்து போனதால அதோட உடலை தகனம் செய்த இடம் இந்த இடத்துல இருக்குங்க. இதுதாங்க திருச்சாந்து உருண்டை டப்பா. விபூதியோட ஒரு சின்ன மணல் உருண்டை இருக்கும், அதை தான் நம்ம சாப்பிட்டா நமக்கு எல்லா வித நோயும் தீருங்கிறது ஒரு ஐதீகம். இந்த திருநீர் தான் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டத்தில் உள்ள வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான வைத்தீஸ்வரன் சிவன் கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோயிலை சிவபெருமான் மேற்கு திசை பார்த்து நமக்கு காட்சி தராரு. மேற்கு திசை பார்த்த ஒரு சிவன் கோயிலில் வழிபட்டா 1000 கிழக்கு திசை பார்த்த சிவன் கோயிலில் வழிபட்டதுக்கு சமம். நம்ம மேற்கு ராஜகோபுர வாயில் வழியாக வந்துட்டு இருக்கும்போது இரண்டு பக்கமுமே நிறைய கடைகள் இருக்குங்க. இதுதான் மேற்கு ராஜகோபுர வாயில். மிகவும் பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் இருக்கு. தொடர்ந்து வீடியோவில் இந்த கோயில என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. மேற்கு ராஜகோபுர வாயில் சுவற்றில் அதிகார நந்தி சிலை இருக்குங்க. இந்த அதிகார நந்தி தான் சிவனை வழிபடுற வரவங்களை அனுமதிக்கிற அதிகாரம் இருக்கு. அதனால அடுத்த வாட்டி இந்த கோயிலுக்கு வரும்போது இந்த அதிகார நந்தியும் வணங்கிட்டு போங்க. நம்ம தொடர்ந்து அப்படியே உள்ள போகலாம். கோபுரத்தை கடந்த உடனே மிகப்பெரிய கோயில் மண்டபம் வருது. இதில் முருகன் சிவன் விநாயகர் சிலைகள் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது செவ்வாய்க்கான ஒரு விசேஷ தலங்க. அதனால் அங்கே நடக்கிற பூஜைகளை பற்றி அங்கங்கே பேனர்கள் வச்சுருக்காங்க. செவ்வாயாக இங்கே அங்காரர் நமக்கு காட்சி தராரு. அவரோட நோயை தீர்த்து சிவன் அவருக்கு காட்சி கொடுத்த தலம் தான் இந்த வைத்தீஸ்வரன் கோயில். நம்ம போனன்னைக்கு நிறைய விசேஷங்கள் போல் நிறைய பேர் குலதெய்வமாக வழிபடுற இந்த வைத்தீஸ்வரனுக்கு பொங்கல் வச்சு வழிபட்டுட்டு இருந்தாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆந்திரா போன்ற மாநிலங்களிலும் நிறைய மக்கள் இந்த சிவனை குலதெய்வம் வச்சு வழிபடுறாங்க. இந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் உள்ள வர்றதுக்காண்டி அங்கங்கே இது போல கட்டமைப்புகள் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்தது. அதிக சிற்ப வேலைப்பாடுகள் இல்லைனாலும் ரொம்பவே அழகா நேர்த்தியா சூரிய வெளிச்சங்கள் உள்ள வர்ற மாதிரி இந்த மண்டபத்தை கட்டியிருக்காங்க. இந்த மண்டபத்திலே பிடிச்ச இடம்னா அது இதுதாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எண்கோண வடிவில் அப்படியே செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த தூணெல்லாம் அதுக்கேத்த போலதான் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. இப்போ நம்ம கோயிலோட முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். அம்பாள் சன்னதி, அதுக்கப்புறம் சிவன் சன்னதிக்கு போற வழியில இரண்டு சன்னதிக்கு முகப்புலியும் தங்க தகடுகள் அடிச்சு வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கவே அப்படி ஜொலிக்குது. இந்த கோயில அம்பாள் தையல் நாயகியா நமக்கு காட்சி தராங்க. வைத்தியநாத சுவாமியா சிவன் சுயம்பலிங்கமா நமக்கு காட்சி தராரு. அவரை நம்ம தொடர்ந்து வழிபட்டா எல்லா வித நோய்களும் நமக்கு நீங்குங்கிறது ஒரு ஐதீகம். இந்த கோயில சிவன் சன்னதிக்கு பக்கத்திலே செல்வமுத்து குமாரங்கிற பேர்ல முருகன் நமக்கு காட்சி தராரு. சிவன் அம்பாளுக்கு செல்லை பிள்ளைங்கிறதால இந்த பெயர் வர காரணங்கிறாங்க. சூர பத்மனை அழிப்பதற்காக இந்த கோயில் சிவனை வழிபட்டு முருகன் வர வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு தினமும் அர்த்த ஜாமங்கள்ல பூஜைகள் நடக்கும். அந்த பூஜையில வந்து வழிபட்டா நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம். இந்த கோயில முருகனுக்கு விசேஷ பூஜைகள் நடக்கும். முருகனுக்கு பூஜைகள் நடந்த பிறகுதான் சிவன் அம்பாளுக்கே பூஜைகள் நடக்கும். முருகனுடைய விசேஷ தலம் தான் இந்த வைத்தீஸ்வரன் கோயில். வைத்தியநாத சுவாமி சன்னதியோட சுற்று பிரகாரத்துலதான் நம்ம இப்போ இருக்கோம். இந்த இடத்துல நவகிரகங்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டுல நமக்கு காட்சி தருவாங்க. இது எந்த கோயிலும் இல்லாத ஒரு மிகப்பெரிய சிறப்பு. சிவனுக்கு கட்டுப்பட்டு ஒரே நேர்கோட்டுல நவகிரகங்கள் நமக்கு காட்சி தந்து நம்மளோட தோஷங்கள் எல்லாத்திலையும் நீக்குறாங்க. பஞ்சலிங்கங்கள், 63 நாயன்மார்களுடைய எல்லா சிலைகளும் இந்த இடத்துல இருக்கு. இந்த கோயிலோட சிவபெருமான ராமர் வந்து வழிபட்டதாக ஒரு ஐதீகம் இருக்கு. ராமருடைய நண்பர் சடாயுங்கிற கழுகு இறந்து போனதால அதோட உடலை தகனம் செய்த இடம் இந்த இடத்துல இருக்குங்க. சடாயு குண்டம்னு அந்த இடத்துல பேர் வச்சு இப்ப வழிபாடு நடந்துட்டு இருக்கு. ராமர் லட்சுமன் சேர்ந்துதான் இந்த இடத்துல சடாயுவை தகனம் பண்ணதா ஒரு ஐதீகம். இந்த இடத்துல சிவபெருமானும் நமக்கு காட்சி தராரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் உண்டியல்ல காணிக்கைகள்லாம் செலுத்திட்டு போறாங்க. மேலும் உங்களுக்கு தெரியாத வைத்தீஸ்வரன் கோயில உள்ள ஒரு மர்மமான இடத்தை நான் இப்ப காட்ட போறேன். சிவனுடைய விமான கோபுரத்தோட உச்சியில மிகவும் சக்தி வாய்ந்த சட்டநாள்தார் நமக்கு காட்சி தராரு. அவரை ஒரு சுரங்க வழி பாதை வழியா தான் நம்ம பார்க்க முடியும். இவரை நம்ம வழிபட்டுட்டு போனா நமக்கு நிறைய பிரச்சனைகள் தீருங்கிறது ஒரு ஐதீகங்க. அவருக்கு கீழே அப்படி கருங்கல் சிலையில நமக்கு சட்டநாதர் காட்சி தராரு. நிறைய பேருக்கு கோபுரத்துக்கு மேல சட்டநாதர் காட்சி தர்றது தெரியாது. அடுத்த வாட்டி போனா கண்டிப்பா பாருங்க. அதே பிரகாரத்துல சோமஸ்கந்தர் சன்னதியும் இருக்கு. அங்க நிறைய சுப காரியங்கள் நடக்குது. இந்த கோயில கொஞ்சம்
கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி தான் கும்பாபிஷேகம் நடந்ததால் கோயில் ரொம்பவே பொலிவாகவும் அழகாகவும் இருக்குது. நிறைய ஓவியங்கள் எல்லாமே இருக்குது, அதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கோயில் தர்மபுரம் மாதிரி நம் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. கோயிலை ரொம்ப அழகாக பராமரிச்சுட்டு வராங்க, அதுக்கு ரொம்பவே நன்றி. நிறைய பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வராங்க. அவங்க அப்படி வரும்போது இந்த கோயிலை சுத்தமாக வச்சுக்கிட்டால் ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம கோயிலோட வெளி சுற்று பிரகாரத்தில் இருக்கோங்க. இந்த இடத்துலேருந்து நம்ம கோயிலோட சின்னஞ்சிறு வரலாறையும் அதுக்கப்புறம் கோயில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கணும் அப்படியே தொடர்ந்து பார்க்கலாம். முதல்ல கோயிலோட உற்சவ வாகனங்கள் எல்லாமே இருக்கு, அது எல்லாமே இப்போதான் செஞ்சிருக்காங்க, பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கோயிலில் 9 மேற்பட்ட கோபுரங்கள் இருக்கும், நிறைய பேர் அங்கங்கே இருந்து கோபுர தரிசனம் பண்ணிட்டு இருப்பாங்க. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சங்க காலத்தில் புள்ளி இருக்கு வேலூர்னு இன்னொரு பெயரும் உண்டு. புல்லுனா சடாயுங்கிற பறவையும், இருக்குங்கிறது ஒரு வேதத்தையும், வேலுங்கிறது முருகனையும், ஊருங்கிற சூரியனையும் கொடுத்து புள்ளி இருக்கு வேலூர்னு சொல்றாங்க. இப்போ நம்ம கோயிலில் பத்ரகாளி அம்மன் சன்னதி இருக்கு, அதற்கு பக்கத்தில் ஒரு படிக்கட்டு போல இருந்ததுங்க, அது மேலே ஏறி நின்று பார்த்தா நடராஜர் கோபுரம், வைத்தியநாத சுவாமி கோபுரத்திலிருந்து கொடிமரம் எல்லாமே தெரிஞ்சது. அதற்கப்புறம் மிகவும் சக்தி வாய்ந்த பத்ரகாளி அம்மனை நம்ம வழிபட்டுட்டு அப்படியே தொடர்ந்து நம்ம கிழக்கு ராஜகோபுர வாயில பார்க்க போனோங்க. இந்த வைத்தீஸ்வரன் கோயில் நாடி ஜோசியத்துக்கு மிகவும் புகழ் பெற்றது. இந்த கோயில சுற்றிலுமே நிறைய நாடி ஜோதிடர்கள் இருப்பாங்க. நம்ம கைரேகை அதுக்கப்புறம் நமக்கான ஓலைச்சுவடியில வச்சுதான் அவங்க நமக்கு ஜோசியம் பார்ப்பாங்க. நிறைய பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வரும்போது இது போல ஜோசியத்தையும் பார்த்துட்டு போவாங்க. யாரெல்லாம் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய் இது போல நாடி ஜோசியம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த கோயிலுக்கு பல்வேறு மக்கள் வர்றதுக்கு காரணமே தங்களோட நோய் நீங்கணும்னு சொல்லிட்டு தான். இந்த கோயிலில் உள்ள வைத்தியநந்த சுவாமியை வழிபட்டா பல்வேறு நோய்கள் தீருங்கிறது ஒரு ஐதீகம். இப்போ நம்ம கோயிலோட 2 நிலை கிழக்கு ராஜகோபுர வாயில தான் இருக்கும். இங்கதான் கோயிலோட தலைவிருட்சம் இருந்திருக்கு. இந்த கோயிலோட தலைவிருட்சம் ஆலமரங்க. அந்த இடத்துல ஆலமரம் பட்டு போய் இப்பதான் துளிர்ந்து வருது. மிகப்பெரிய வேப்ப மரம் இருக்கு. இதுதான் கோயிலோட கிழக்கு ராஜகோபுர வாயில். இந்த இடத்துல இருந்து சீர்காழிக்கு ஒரு 6 தொலைவு தான். இந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு மேற்கு ராஜகோபுர வாயில் வழியா போனாதான் சிறப்பு. இப்போ நம்ம கிழக்கு ராஜகோபுர வாயில் வழியாக உள்ளே போக போகிறோங்க. இங்கே நம்ம உள்ளே போகும்போதே நமக்கு எதிரில் நேராக பழனி ஆண்டவர் காட்சி தராது, அதாவது முருகர், பழனி முருகர் நமக்கு காட்சி தருவார். இந்த கோபுரத்தோட பக்கவாட்டில் குடவரை விநாயகர் நமக்கு காட்சி தராருங்க. அவரை வணங்கிட்டு அப்படியே நம்ம இடது பக்கம் உள்ளே போனால் அங்கே நமக்கு செவ்வாய் பகவான் காட்சி தராரு. அங்காருங்கிற பெயரில் செவ்வாய் நமக்கு இந்த கோயிலில் காட்சி தராரு. அவருக்கு தீராத நோய் இருந்தபோது இந்த கோயிலில் வந்து கடுமையாக நோய் தீரணும்னு சொல்லி தவ இருந்திருக்காரு. அப்போ சிவனே நேரில் வந்து அவருக்கு வைத்தியம் பார்த்து அந்த நோயை தீர்த்திருக்காரு. அதனால தான் இந்த கோயிலோட சிவனுக்கு வைத்தியநாத சுவாமி, வைத்தீஸ்வரன் பெயர் வந்தது. நவகிரகங்கள்ல செவ்வாய்க்கான பரிகார தலம் தான் இந்த வைத்தீஸ்வரன் கோயில். செவ்வாய் தோஷம் உள்ளவங்க நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டு போவாங்க. இந்த கோயில திருச்சாந்தூருண்டைன்னு சொல்லி ஒரு மருந்து கிடைக்குங்க. இந்த மருந்தை வச்சுதான் செவ்வாய்க்கு சிவன் நோயை தீர்த்ததா ஒரு ஐதீகம். சிவனுக்கு அபிஷேகம் செய்யப்படுற விபூதி, சந்தனம், புற்றுமண், வேப்ப இலையை வச்சுதான் இந்த திருச்சாந்தூருண்டை செய்யறாங்க. இதுதான் செவ்வாயோட ஸ்தலங்க. அங்காரன்ங்கிற பெயர்ல நமக்கு இங்க காட்சி தர இந்த திருச்சாந்து உருண்டைய கோயிலோட அம்மன் சன்னதிக்கு எதிரில் விற்பனை பண்றாங்க. கோயில் நிர்வாகம் தான் அந்த விற்பனை பண்ணுது. இதுதாங்க திருச்சாந்து உருண்டை டப்பா. விபூதியோட ஒரு சின்ன மணல் உருண்டை இருக்கும், அதை தான் நம்ம சாப்பிட்டா நமக்கு எல்லா வித நோயும் தீருங்கிறது ஒரு ஐதீகம். இந்த திருச்சாந்து உருண்டை டப்பா 100 ரூபாய்னு சொல்லி விற்பனை பண்ணிட்டு வராங்க. நிறைய பக்தர்களும் தினமும் வாங்கிட்டு போறாங்க. இந்த திருச்சாந்து உருண்டையை சாப்பிட்டுட்டு வந்தா நமக்கு பல்வேறு நோய்கள் தீருங்கிறது ஒரு ஐதீகம். பல மக்கள் அதை நம்பி சாப்பிட்டுட்டும் வராங்க. இதுதான் சிவனே உற்பத்தி பண்ண ஒரு மருந்துங்க. அடுத்து இந்த கோயிலோட மிகவும் சிறப்பு வாய்ந்த சித்தாமிர்தர் தீர்த்த குளத்துல நம்ம இப்போ இருக்கோம். சங்க காலத்துல பல்வேறு முனிவர்கள் இந்த கோயிலோட சிவனுக்கு பல்வேறு அமிர்தங்களை வச்சு அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து சில அமிர்தங்கள் இந்த குளத்துல பட்டதாலதான் இந்த குளத்துக்கு சித்தாமிர்த குளம்னு பெயர் வந்திருக்கு. மிகவும் பெரிய இந்த சித்தாமிர்தர் தீர்த்த குளத்துல மிகவும் மரிதான 18 அமிர்தங்கள் கலந்திருக்கிறதா சொல்றாங்க. இந்த குளத்தோட நீர் நம்ம மேல பட்டா பல்வேறு நோய்கள் நீங்குங்கிறது ஒரு ஐதீகம். அதனால இந்த கோயிலுக்கு வர எல்லா பக்தர்களுமே இந்த குளத்துல நீராடிட்டு போவாங்க. சதானந்த முனிவர் இந்த குளக்கரையில தவம் செய்யும் போது பாமும் தவளையும் அவரோட தவத்தை இடையூறு பண்ணிருக்கு. அதனால இந்த குளத்துல அவர் விட்ட சாபத்தால பாமும் தவளையும் இருக்கிறது இல்ல.
உப்பு மிளகு வெல்லம் இதெல்லாம் வச்சு தையல் நாயகி அம்பாளுக்கு படைச்ச ஒரு வினோத வழிபாடும் இந்த தலத்துல நடக்குது. அம்பாள் கிட்ட வச்சு படைச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு வந்தா நமக்கு நோய்கள் தீருங்கிறது ஒரு ஐதீகம். குழந்தை வர வேண்டியதா பல்வேறு மக்களை இந்த வழிபாடை இந்த கோயில்ல வந்து செய்வாங்க. இந்த கோயில்ல வந்து வழிபட்டுட்டு போனா குழந்தைகளுக்கான பால தோஷம் நீங்குங்கிறது ஒரு ஐதீகம். சுப முகூர்த்த தினங்கள்ல பல்வேறு திருமணங்கள் தையல் நாயகி அம்பாள் சன்னதிக்கு எதிரில் நடக்கும். அன்னைக்கு நீங்க இந்த கோயிலுக்குள்ள கூட வர முடியாது, அவ்வளவு திருமணங்கள் இந்த கோயில நடக்கும். கோயிலே ஜகஜோதியா இருக்குங்க. திருமணம் தடைப்பட்டவர்கள் நிறைய பேர் இந்த கோயிலுக்கு திருமணம் நடக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு போவாங்க. அப்படி வேண்டிட்டு போனவங்களோட திருமணம் எல்லாமே இந்த கோயில தான் நடக்கும். இந்த குளக்கரையில பஞ்சமூர்த்திகளுக்காக விளக்கு ஏற்றும் இடம்னு ஒன்னு இருக்கு. இந்த இடத்துல விளக்கு ஏத்தின கல்வி, குழந்தை பாக்கியம், திருமணம் போன்ற தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்குமா? நிறைய பேர் தங்களுடைய வேண்டுதலை வேண்டிக்கிட்டு இந்த இடத்துல தானிய விளக்குகளையும் ஏத்துறாங்க. நெய் போட்டு அதுல சில தானியங்களையும் போட்டு விளக்குகளை ஏத்துறாங்க. இந்த தீபம் ஏத்துறதுக்கு பக்கத்திலே கோயிலோட இரண்டு பழமையான மணிகள் இருக்கு. அதை பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. வீடியோ பாக்குற எல்லாருமே கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க. முருகன் மற்றும் சிவனுக்கான ஒரு விசேஷ தலம் தாங்க இந்த வைத்தீஸ்வரன் கோயில். சோழ மன்னர்கள் தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் ஆகியோரால் தேவாரம் பாடல் பெற்ற இந்த கோயில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மேலும் வர்ணகிரிநாதரும் இந்த கோயில பாடல்கள் பாடியிருக்காரு. இந்த கோயிலோட கட்டிடக்கலையை பார்க்கணும்னா ஒரு தூணை நான் சொல்றேங்க. இந்த தூண் மிகவும் சிறப்பு வாய்ந்ததா இருக்கும். இந்த இடத்துல இரண்டு தூண் இருக்கு இல்லங்க. இந்த தூண்ல பாத்தீங்கன்னா குதிரையில போருக்கு போற போல காட்சி இருக்கும். இதுல ஒரே குதிரை தான், ஆனா இரண்டு பக்கமும் வெவ்வேறு வீரர்கள் இருக்கும். இந்த குதிரையோட வால்லாம் அவ்வளவு நுணுக்கமா இருக்குங்க. குதிரைக்கு இந்த பக்கத்துல மூணு வீரர்கள் கத்தியோட எல்லாம் இருப்பாங்க. அதற்கப்புறம் குதிரை ஒண்ணு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வேறு வேறு வீரர்கள் வேற வேற வடிவத்துல இருப்பாங்க. அதை பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கும். இது போல மொத்தம் இரண்டு தூண்கள் இந்த இடத்துல இருக்கு. அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பா பாருங்க. வைத்தீஸ்வரன் கோயில பத்தி என்னால முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த விஷயங்களை காட்டணுமோ, எந்தெந்த விஷயங்களை சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிச்சிருக்கும். வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி.